வெல்கம் டு ஸ்டடிஸ் மீடியா சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரும் படிக்கக்கூடிய ஒரு டிகிரி கோர்ஸ். கவுன்சிலிங் அட்டன் பண்ணி கவர்மெண்ட் காலேஜோ இல்லை அதில் சீட் கிடைக்காதவங்க ப்ரைவேட் காலேஜோ சூஸ் பண்ணி படிக்க முடியும். இல்லைனா இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, அதில் கூட அட்மிஷன் வாங்கி படிக்க முடியும். பட் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா கவர்மெண்ட்டை விட ப்ரைவேட்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் யாரெல்லாம் படிக்கலாம்னு பார்க்கலாம். டிஜிஎன்எம் கோர்ஸ் மாதிரி எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்டும் இதை படிக்க முடியாது. டுவெல்த்தில் பயாலஜி இல்லைனா சயின்ஸ் குரூப் எடுத்து பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணி படிக்க முடியும். பிஎஸ்சி நர்சிங்க்கு கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தா 4 இயர்ஸ். அதுலேயே உங்களுக்கு தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டு செஷனும் வந்துடும். ஆனால் டிப்ளமோ நர்சிங்கை விட பிஎஸ்சி நர்சிங்க்கு ஃபீல்டு ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கவர்மெண்டில் பிஎஸ்சி நர்சிங்க்கு சென்னை, சேலம், மதுரை, செங்கல்பட்டு, தேனி, சிதம்பரம் மொத்தம் 6 காலேஜில் 350 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரைவேட்லன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நிறையா காலேஜஸ் இருக்குது, நிறையா சீட்ஸ் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தா 17 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்க கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணி படிக்க முடியும். நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும்? பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஒன்றா தான் விடுவாங்க. அதில் நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 வீக்ஸில் ரேங்க் லிஸ்ட் வரும். நெக்ஸ்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் செஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து அதில் ரிசல்ட்டும் 2 to 3 டேஸ்க்குள்ளே நமக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து நம்ம பார்த்து எந்த காலேஜ் நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு, படித்தாச்சு. நெக்ஸ்ட் ஜாப் என்ன பண்ணுறது? கவலையே வேண்டாம், ஹாஸ்பிட்டல்ஸில் இன்டர்வியூ போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சேலரின்னு பார்த்தா ஃப்ரெஷருக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போகிறப்போ 14K-லேருந்து தருவாங்க. இதே குட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக் அப்படிலாம் போனால் 8 to 10K கொடுப்பாங்க. அண்ட் அப்ராட் போகவும் வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி மூலமாக அப்ராட் போய் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நர்சிங் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.